श्री முருகபெருமான் திருவடி சரணம் வெல்கம் டு எஸ்கே அஸ்ட்ரோ 360 சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஜனவரி மாதம் 2023 சனி பெயர்ச்சிக்கான மீன ராசிக்கான பொது பலன்களை பற்றி தான் காண இருக்கின்றோம் இதனால் வரையில் மீன ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்திற்கு வந்துள்ளார் 7.5 சனி ஆரம்ப காலம் இது 12ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் மீன ராசிக்கு இரண்டாவது வீடான மேஷத்தில் தனது மூன்றாவது பார்வையை செலுத்துகின்றார் மீன ராசிக்கு ஆறாவது இடமான சிம்ம ராசியில் சனி பகவான் தனது ஏழாவது பார்வையை செலுத்த உள்ளார் மீன ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சகத்தில் சனி பகவான் தனது பத்தாவது பார்வையை செலுத்துகின்றார் எனவே சனி பகவான் ஆனவர் மீன ராசிக்கு இரண்டாவது பாகமான மேஷம் சிம்மம் விருச்சகம் இந்த பாவங்களை ஏக்கி மீன ராசிக்கு பலன்களை தர உள்ளார் ஒரு வரியில் கூற வேண்டுமானால் மீன ராசிக்கு ஒரு 7.5 சனி ஆரம்பம் அவர்கள் தங்களுடைய விரய செலவுகள் மற்றும் விரய காரியங்களை குறைத்து கொள்ள வேண்டும் மீன ராசிக்கு இரண்டாவது பாகத்தை சனி பகவான் பார்வையால் இயக்குவதால் உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தில் பேசும்போது பிரச்சனை வராத அளவுக்கு மிக கவனமாக பேச வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லாட் அதன் மூலமாக பிரச்சனை வர வாய்ப்புள்ளது மேலும் உங்களுடைய ஆறாம் பாவகத்தை சனி பகவான் ஏழாவது பார்வையால் இயக்க இருப்பதால் உங்களுக்கு உடல் உபாதைகள் கடன் பிரச்சனை இது போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய உடல் உபாதைகள் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு முகம் உங்களுடைய வயிற்றுப்பகுதி மேலும் உங்களுடைய தொடை கால் பகுதி இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ளது மேலும் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புள்ளது அடுத்து பார்த்தோமானால் தேவையற்ற கடன்களை வாங்க வேண்டாம் அது வீண் விரயத்தை உண்டு பண்ணும் யாரிடமும் ஒரு சண்டை போட்டு கொள்ளும் நோக்கத்தோடு யாரிடம் பேச வேண்டாம் எதிலும் தங்கள் ஒதுங்கி செல்வது மிகவும் நல்லது அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாவது பாகத்தை சனி பகவான் பத்தாவது பார்வையால் இயக்க இருப்பதால் தந்தையின் உடல்நலத்தில் உடல் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே தந்தை சார்ந்த உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை சனி பகவான் உங்களுடைய 12வது வீட்டை இயக்குவதால் உங்களுக்கு வீண் விரய செலவு தேவையற்ற அலைச்சல் இது போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற விஷயங்களில் தாங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் மீன ராசிக்காரர்கள் இதனால் வரையில் இருந்தது போல் அல்லாமல் இனி 7.5 சனியானது துவங்குகின்ற காலகட்டம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது முதலீடு ஏதாச்சும் செய்வது வெளிநாடு செல்வது இது போன்ற எந்த ஒரு நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் செய்வதாக இருந்தாலும் அல்லது செலவு செய்வதாக இருந்தாலும் உங்கள் உடல் உழைப்பினை செய்வதாக இருந்தாலும் அனைத்திலும் கவனம் தேவை ஏனென்றால் விரய சனி என்பதால் பணத்திலோ இல்லை உடல் உழைப்பிலோ இல்லை போக்குவரத்து அலைச்சலோ உண்டு பண்ணதுக்கான வாய்ப்புள்ளது அவை அனைத்திலும் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கு பதிலாக நீங்கள் இதனை ஒரு இடம் வாங்குதல் அல்லது வாகனம் வாங்குதல் அல்லது நகை வாங்குதல் இது போன்ற ஒரு சுப விரய செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் 7.5 சனி ஆரம்பகட்ட காலம் என்பதால் உங்கள் மனதினை நீங்கள் ஆன்மீகத்தில் செலுத்தி மிக கவனமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் மேலும் இது போன்ற பதிவுகள் தங்களை உங்களை உடனுக்குடன் வந்தடைய எஸ்கே அஸ்ட்ரோ 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்